3.5 கோடி இந்திய மக்களை பேராசையால் கொன்ற பிரிட்டிஷ் காலனி ஆட்சி. எல்லா ஆட்சியிலும் ஊழல். இதற்கு சுதந்திரம் வாங்காமலேயே இருந்திருக்கலாம். பிரிட்டிஷ்காரன் ரோடு போட்டான், படிப்பு சொல்லிக் கொடுத்தான், இந்தியா முழுக்க ரயில்வே பாதை கொண்டு வந்தான் என்று ஏதாவது குரல் இன்னும் கூட நாம் கேட்கலாம். உண்மையில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பிரிட்டிஷ் இதையெல்லாம் செய்தார்களா? இந்தியாவிடமிருந்து பிரிட்டிஷ் சுரண்டியது எவ்வளவு? இந்தியாவின் செயற்கை பஞ்சங்கள் வேண்டுமென்றே உருவாக்கினார்களா? இந்த பஞ்சத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இறந்தார்கள்? வாருங்கள், தென்புலத்தாரிடமே பிரிட்டிஷ் ஆட்சியில் ஏற்பட்ட பஞ்சங்கள் பற்றி கேட்போம். முதலில் இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்தியா எவ்வளவு செழிப்பாக இருந்த நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 1700களில் இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் 27%, கிபி 18 நூற்றாண்டில் உலக பொருளாதாரத்தில் 23% இந்தியாவின் பங்கு. அது ஒட்டுமொத்தமாக அன்றைய ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிகரானது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் போது இந்திய பொருளாதாரம் 3% சரிந்தது. அவர்கள் 200 ஆண்டுகளில் கொள்ளையடித்துச் சென்ற டாலரின் மதிப்பு சுமார் 3,00,000 கோடி டாலர்களுக்கு நிகரானது. இது இன்றைய ஒட்டுமொத்த பிரிட்டனின் உள்நாட்டு GDP விட அதிகம். சுதந்திரத்திற்கு பின்னர் பிரிட்டன் இந்தியாவிற்கு செய்த உதவிகள் வெறும் 0.02% மட்டுமே. எனவே இந்தியா என்பது அவரது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு கிடைத்த அட்சய பாத்திரம் மட்டுமே. கிபி 11 முதல் 17 வரை 14 பஞ்சங்கள் இந்தியாவில் வந்துள்ளது. அவை சிறிய பஞ்சங்கள், மழையில்லாமல் வறட்சியால் ஏற்பட்டவை. இது இந்தியா முழுவதும் ஏற்பட்ட பஞ்சம் அல்ல. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் 25 பஞ்சங்கள் ஏற்பட்டு உள்ளது. அது இயற்கையால் ஏற்பட்ட பஞ்சம் மட்டுமல்ல, நிர்வாக கோளாறு, அலட்சியம், பேராசை, பணப்பயிரை மட்டும் பயிரிட்டது, அதிக வரி, பெருமளவு தானியங்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி என பல காரணங்களால் ஏற்பட்ட செயற்கை பஞ்சமாகும். தங்களை செல்வ செழிப்பாக மாற்றிக்கொள்ள இந்தியாவில் செயற்கை பஞ்சத்தை ஏற்படுத்தினர். 1770 முதல் 1900 வரை ஏற்பட்ட 5 பஞ்சங்களில் 2.5 கோடி இந்தியர்கள் பலியாகி உள்ளனர். 20ஆம் நூற்றாண்டையும் சேர்த்தால் 3.5 கோடி மக்கள் பஞ்சத்தால் பிரிட்டிஷ் ஆட்சியில் இறந்துள்ளனர். ஈவு இரக்கமற்ற பொருளாதார கொள்கையில் தேவையில்லாமல் கோடிக்கணக்கான ஏழைகள் பட்டினியால் மடிந்தனர். இந்த கோர பஞ்சத்திலும் கூட பல கோடி டன் அளவுக்கு கோதுமை ஏற்றுமதி ஏற்பட்டுள்ளது. சென்னை பஞ்சம். புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட 5 ஆண்டுகளில் 1654 மழை பொய்த்து போனது. கர்நாடக பகுதியில் நடைபெற்ற ஓயாத உள்நாட்டுப் போர்களால் நிலைமை மோசமானது. விலை எவ்வளவு கொடுத்தாலும் உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை. சென்னையிலிருந்து கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகத்துக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டன. உணவுப் பொருட்கள் இல்லாமல் மக்கள் மாண்டு கொண்டிருந்தனர். உணவு கிடைக்காமல் சென்னை நகரமே பஞ்சத்தால் துடைத்தெறியப்படும் என்றும், இந்த உயிர் இழப்பை ஈடுகட்ட 5 வருடங்கள் வரை ஆகும் என்றும் அபாயக் குரல்கள் கேட்டன. ஏனோ அது அந்த கிழக்கிந்திய கம்பெனியின் முதலாளியின் காதுகளை எட்டிய அளவிற்கு அவர்களின் மனதை தொடவில்லை. லாபத்தை மட்டுமே குறிவைக்கும் கார்ப்பரேட்டாகவே கிழக்கிந்திய கம்பெனி திகழ்ந்தது. பிரிட்டன் அரசின் நன்மதிப்பை இழந்துவிடக்கூடாது என்பது மட்டுமே அவர்களின் கடமையாக இருந்தது. 1646 பிரிட்டிஷாரின் பதிலுக்கு காத்திராமல் பஞ்சம் அழையா விருந்தாளியாக சென்னையை தாக்கி கோட்டைக்குள் அடியெடுத்து வைத்தது. கிபி 1647 தெருக்களில் பிணங்கள் விழத் தொடங்கின. 100களில் தொடங்கிய பிணங்களின் எண்ணிக்கை 1000 தொட்டது. அதன் கொடூரம் 5 மாதங்களில் 4000 பேரை பலி வாங்கியது. 1 மாதத்திற்கு 800 பேர் வீதம், ஒவ்வொரு நாளும் 20 பேர் பசியால் பலியாகினர். பிணத்தை எடுக்கக்கூட ஆளில்லாமல் பிணக்குவியல்களால் ஜார்ஜ் கோட்டை தெருக்கள் காட்சியளித்தன. பிணங்களை புதைக்க முடியாமல் கடலில் வீசி எறிந்தனர். அன்றைய மக்கள் தொகையான 19,000
மூன்றில் ஒரு பகுதி இல்லாமல் போனது. கருப்பர் நகரில் தினக்கூலிகள், நெசவாளர்கள், சாயமேற்றுவோர் இறந்தவர்களில் பெரும்பாலானோர். ஒரு வழியாக இந்த பஞ்சம் முடிவுக்கு வந்தது. ஆனால் பஞ்சம் ஏற்படுத்திய கொடுமை மிக பெரியது. தங்கள் உறவுகளை இழந்து பலரும் அனாதையானார்கள். கருப்பர் நகரம் முழுவதும் மரண ஓலம் கேட்டது. சென்னை பஞ்சம். 1686 முதல் 1687 வரை. 1646 ஏற்பட்ட பஞ்சம் ஓய்ந்து சரியாக 40 ஆண்டுகளில் மீண்டும் பஞ்சம் ஜார்ஜ் கோட்டையை தாக்கியது. இம்முறை மக்கள் தொகை 300,000 தாண்டியிருந்தது. உணவு இல்லாமல் வெறும் எலும்பு கூடுகளால் ஆன மக்கள் ஒருவர் பின் ஒருவராக இறக்கத் தொடங்கினர். கொத்து கொத்தாக பிணங்கள் விழுந்தன. அனாதை பிணங்களை கேட்கவும் தூக்கவும் ஆளில்லாமல் தெருவெங்கும் பிணங்கள் கிடந்தன. பின்னர் அந்த பிணங்கள் வெடித்து காற்றில் துர்நாற்றம் வீசின. இது பல தொற்று நோய்களை ஏற்படுத்தின. கருப்பர் நகரம் பெரும்பாலும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது. பிணங்களை உடனுக்குடன் அகற்ற கல்லறை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இவர்களின் உயிர்களை பாதுகாக்க வெள்ளை நகரில் நிதி திரட்டப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி தன் பங்கிற்காக 100 பகோடாக்களை வழங்கியது. சேகரிக்கப்பட்ட நிதி கொண்டு கஞ்சி தொட்டி திறக்கப்பட்டது. பசியால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவருக்கு அதிக உணவும், பசியை தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்டவருக்கு குறைந்த உணவும் வழங்கப்பட்டது. என்னதான் உணவு வழங்கினாலும் நிலைமை மோசமானது. சுமார் 2000 பேர் வரை தினசரி பசிக்கு பலியானார்கள். அதிக அளவில் மக்கள் இறந்ததால் பிணங்கள் அழுகி காற்றை மாசுபடுத்தின. எனவே தொற்று நோய்கள் ஏற்பட்டன. இந்த இரண்டாம் பஞ்சம் முடிந்து கணக்கெடுப்பில் 35,000 பேர் உயிரிழந்தது தெரிய வந்தது. கருப்பர் நகரில் 6,000 குடும்பங்களும், வெள்ளை நகரில் 53 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டன. பஞ்சம் வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு புயல் நகரை தாக்கி நாசப்படுத்தியது வேறு கதை. எலியூ ஹேல் புனித ஜார்ஜ் கோட்டையின் தலைமை ஏஜென்ட்டாக இருந்தார். மக்கள் தங்களின் மரணத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவின்படி தங்களை தாங்களே விற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். கம்பெனியின் பெயரை சொல்லி ஏகபோக ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார் ஹேல். அடிமை வாணிகம் மூலம் கொள்ளை கொள்ளையாக பணம் சம்பாதித்தார். 1688 மக்கள் தங்களை தாங்களே விற்றுக்கொண்டனர். அடிமையாக போகும் மக்களிடம் கூட சுரண்டியது கிழக்கிந்திய கம்பெனி. அடிமையாக செல்பவர்கள் 1 பக்கோடா பணத்தை கம்பெனிக்கு செலுத்த வேண்டும். 1 கப்பலுக்கு 10 அடிமைகள்தான் ஏற்றப்பட வேண்டும் என்பது விதி. விதிக்கு மாறாக ஒரே கப்பலில் 100,000 அடிமைகள் ஏற்றப்பட்டனர். பஞ்சத்தின் உச்சகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 100,000 உள்ளூர் மக்கள் அடிமைகளாக கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹெலனா தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த எலியூ ஹேல்தான் அமெரிக்காவின் ஹேல் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர். ஒரு வழியாக பஞ்சம் மற்றும் அதன் தாக்கத்தில் இருந்து மக்கள் விடுபட்டு வெளியே வர 5 முதல் 6 ஆண்டுகள் ஆயிற்று. பாவம், சென்னை மக்கள் எப்படியோ பஞ்சத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதைவிட மிக கொடுமையான தாது வருஷ பஞ்சம் 1876 மீண்டும் தாக்கியது. இந்த பஞ்சத்தில் பிரிட்டிஷாரின் உண்மையான கொடூர முகம் வெளிப்பட்டது. அந்த பஞ்சத்தை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இணைந்திருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.